முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கொரோனா நடவடிக்கைகளுக்காக எப்ப அவர் முதலமைச்சரா பதவி ஏற்றாரோ அப்ப இருந்தே இரவு பகல் பாராம கொரோனா நடவடிக்கைகளுக்காக வேலை செய்து வராரு. அவருடைய உடல்நலம் குறித்து அவங்களுடைய மனைவியும் கவலைப்பட்டாங்க அப்படினு சொல்லி சில செய்திகள் சமூக வலைதளத்திலும் வைரல் ஆயிட்டு வந்துச்சு. அவர் இப்ப நிறைய நடவடிக்கைகளை எடுத்து வராரு. நேற்று கூட நள்ளிரவுல திடீர்னு கொரோனா தடுப்பு பணியை நேர்ல போய் ஆய்வு செய்திருக்காரு. இதை பற்றி முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்ப முதலமைச்சரா பதவி ஏற்றாரோ அப்ப இருந்தே மக்களுக்காக நிறைய விஷயங்களை செய்து வராரு. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை டிஎம்எஸ் வளாகத்துல இருக்க கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. நேற்று நள்ளிரவுல இரவு பகல் பாராம இப்ப அவர் கூட சேர்ந்து அமைச்சர்களும் வேலை செய்து வராங்க. இந்தியாவில கொரோனா இரண்டாவது அலை வேகமா பரவி வருது. குறிப்பா இந்தியாவில கொரோனா இரண்டாவது அலை கோர தாண்டவம் ஆடி வருதுன்னே சொல்லலாம். மகாராஷ்டிரா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகான்னு எல்லா மாநிலங்களிலும் தொற்று பாதிப்பு தினமும் அதிகரித்து வருது. மருத்துவர்கள், செவிலியர், முன்கள பணியாளர்கள்னு இரவு பகல் பாராம இவங்க எல்லாருமே வேலை செய்து வராங்க. தொற்று நோயை கட்டுப்படுத்த எவ்வளவோ பேர் வந்து உயிரிழந்து போயிருக்காங்க. இரவு பகல் பாராம மக்களுக்காக அதிகாரிகள் எல்லாம் இப்ப நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. முதல் அலையிலையும் இரவு பகல் பாராம மக்களுக்காக உழைத்தவர்களை நம்ம பார்த்தோம். அதே போல இரண்டாம் அலை வந்து ரொம்ப அதிக அளவுல பரவி வருது. இப்ப அவங்களோட உடல்நிலைய கூட கவனிக்காம மக்களுக்காக நிறையவே உழைத்து வராங்க. நேற்று நள்ளிரவுல கூட போய் அவர் வந்து ஆய்வு செய்து இந்த கொரோனாவோட வேலைகள் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்திருக்காரு. அதிகாரிகள் எல்லாம் இப்ப அவங்க அவங்க குடும்பங்களை விட மக்களுக்காக தான் நிறைய வேலைகளை செய்து வராங்க. நேற்று நள்ளிரவுல 11:30 சென்னை டிஎம்எஸ் வளாகத்துல இருக்க வார் ரூம்ல கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அங்க அவர் தொலைபேசியில வர அழைப்புகளுக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்று அதிகாரிகள் கிட்ட கேட்டறிஞ்சாரு. இதை தொடர்ந்து திடீரென அந்த மையத்துக்கு ஒரு கால் வந்திருக்கு. ஒரு இளைஞர் வந்து உதவி கேட்கறதுக்காக கால் செய்திருக்காரு. இதை முதலமைச்சர் எடுத்து பேசி உங்களுக்கு உரிய உதவிகள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்படும்னு உறுதி கொடுத்தாரு. அங்க இருக்க அதிகாரிகள் கிட்டையும் பேசி என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. மக்கள் வந்துட்டு சகஜ நிலைக்கு திரும்பணும், இப்ப அதுதான் நம்மளுடைய வேலைன்னு சொல்லி இரவு பகல் பாராம இவங்க உழைத்து வராங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே புரிய வருது. அது மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய விஷயங்களை செய்து வராங்க. நம்மளால பார்க்க முடியுது, சென்னையில எல்லாம் எவ்வளவு மக்கள் வந்துட்டு மருத்துவமனைக்கு வெளியில வந்துட்டு தவச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து தூரமா இருந்து பாக்குறதுனால அவங்களோட வலி என்னென்ன அப்படிங்கறது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த கொரோனா பிரச்சனைகள இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக கடைசியில எதுவா இருந்தாலும் மக்கள் எல்லாமே அதிகாரிகள் கிட்டதானே கேட்பாங்க. அதுக்காக அவங்க வந்துட்டு எவ்வளவோ நடவடிக்கைகள் எடுத்து மக்களை வந்துட்டு காப்பாத்தணும்னு இப்ப எடுத்துட்டு வராங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் நள்ளிரவுல கூட ஆய்வு மேற்கொண்டு வராரு. இப்ப இரவு பகல் பாராம அவரு வந்துட்டு இந்த அளவுக்கு உழைத்து வர்றதை பார்த்து முக வலைதளங்கள்லயும் நிறைய பேர் அவருக்கு பாராட்டுகளை சொல்லி வராங்க. இந்த நேரத்துல கொரோனாவை குறைக்கிறது மட்டும்தான் நம்ம நோக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த அவர் சொல்லி வராரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ பகிர்ந்துக்கோங்க. மேலும் இதே போல பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.